Welcome to my YouTube channel Lakshmi Sir. Please give your likes, comments, subscribe and press button for notification. Thank you. நாம இப்ப பார்க்க போறது வந்து நாட்டு நடப்புல எது விஞ்ஞானம் ஒரு நிகழ்ச்சி. இதுல என்ன பார்ப்போம்னா கொரோனா நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஜனவரியில் வந்தது ஆல்மோஸ்ட் மே வரையும் வந்தாச்சு. இனி எப்போ முடியும்னு தெரியாது. இது முதல்ல சைனால ஆரம்பிச்சது, அப்புறம் தைவான் முத முதல்ல வார்னிங் கொடுத்தாங்க ஜனவரியில். உலகம்ல சொல்லுங்க அந்த தைவான் வார்னிங்க யாருமே எடுத்துக்கல. அப்புறம் இது வென்ட் சவுத் கொரியா, இட்டலி, ஸ்பெயின், சிங்கப்பூர், பிரான்ஸ், இந்தியா, யூகே, யூஎஸ்ஏ, ரஷ்யா. இப்போ நம்ம எதுக்காக சொல்ல வர்றாங்க, எது விஞ்ஞானம், ஒரு பெரிய வியாதி வந்திருக்கு, உலக ஃபுல்லாக பரவிருக்கு. நான் எல்லா கண்ட்ரியும் சொல்ல ஒரு ஆர்டரில் சொல்லியிருக்கேன். ஆனால் விஞ்ஞானம்னு நம்ம என்ன சொல்லணும்னா, பொதுவாகவே யாராவது வந்து ஒரு பெரிய வந்து சார் இப்படிலாம் செய்யக்கூடாது, இது பாவம் புண்ணியம்னு சொன்னால் நீங்கள் சார் பாவமாவது புண்ணியமாவது, அதெல்லாம் இப்போல்லாம் சந்திரமண்டலத்தில் போகிற காலம், விஞ்ஞான உலகம் அடிமாங்க. இப்போ நம்ம நினைக்கிறோம் விஞ்ஞானம் என்றால் அது ரொம்ப 100% ட்ரூ, அது அப்படி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறதெல்லாம் மிக கரெக்டாக இருக்குங்க. இப்போ விஞ்ஞானத்துக்கு எதிராக பேசலை, ஆனால் இதில் உள்ள இந்த அந்த பாராடாக்ஸ் அதனோட அந்த தன்மையை தெரிஞ்சுங்க, அதுதான் இப்போ சொல்ல அந்த ஐரனிம்பாங்க. அது கரெக்டுமாக இருக்கும் ஆனால் தப்புமா இருக்கும், அது என்னன்னு புரிஞ்சுங்க. சரி, ஆரம்பித்த சைனா அவனுக்காக தெரிஞ்சுருக்கணும் இதுக்கு என்ன மருந்து ஏதுன்னு. அவன் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டான், அவளை கண்டுக்கிட்டு ரொம்ப அது கண்ட்ரோலில் கொண்டு வந்தான். கொண்டு வந்தது அவன் கம்யூனிஸ்ட் நாடு, அவன் என்ன செஞ்சான்னு தெரியாது, அவன் சொல்கிற ஃபிகருக்கு உண்மையாக தெரியாது. ஆனால் இப்போ அவன் ஒத்துக்கொள்கிறான், மறுபடியும் வந்துருச்சுன்னு. சரி, அதுக்கடுத்து தைவான் ரொம்ப குறைவு, முதல் முதல்ல ஏர்லி மார்னிங் கொடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சது, மிக குறைவான நம்பர்ஸ், மிக குறைவான டெத்து. அவன் முதலே சொல்லிட்டு அந்த மாதிரி சைனாவிலேருந்து வருது, இது மிகப்பெரிய வியாதின்னு நேர ஹூ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டான். அதை அவர் கேட்கலை, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கேட்கலை. அது வந்து சைனாவோட கைப்பாவை, அது உண்மை தான். இன்னொன்று, சைனாவுக்கும் தைவானுக்கும் ஆகாது, ஆனால் சைவான் சொன்னது அவர் கேட்கலை. இது பாருங்கள், இது வந்து ஒரு விஞ்ஞான உருவ சப்ஜெக்டில் இவ்வளோ பாலிடிக்ஸ், அது ஒரு கரெக்டாக. அப்புறம் சவுத் கொரியா போச்சு, மிக பயங்கரமாக பரவிச்சு. இட்டலி, கொடூரம், ஸ்பெயினும் அந்த மாதிரி தான். அப்புறம் சிங்கப்பூர் வந்தது, ஆனால் கண்ட்ரோல் ஆச்சு, மறுபடியும் இன்னொரு செகண்ட் லைனில் அங்கே வந்தது. ஃப்ரான்ஸு வந்தது, இப்போ திறந்தே விட்டாங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரான்ஸில் வந்து திறந்தோடனே இதில் ஒரு ஐரணி பாருங்கள், ஃப்ரான்ஸ் திறந்து விட்டாச்சு, உடனே மக்கள் எங்கே போகிறாங்கன்னா அத்தியாவசிய பாலிக்கு போகிறதில்ல. அங்கே எல்லாருமே லிப்ஸ்டிக் வாங்குறது, ஹேர் கட் பண்ணுறது, இந்த ஃபேஷன் டிசைன், ஏன்னா ஃப்ரான்ஸு ஃபேஷனுக்கும்பாங்க. அதே மாதிரி தான் மக்கள் இருக்காங்க. நான் சொல்ல அங்கே சோகால்டு பெரிய யூரோப்பியன் கண்ட்ரி கூட அவங்க அதான் பண்ணிட்டுருக்காங்க. சரி, இந்தியா, இந்தியா வந்து ஒரு பிபிசியில் முதல்லே சொல்லிட்டாங்க, இந்தியாவுக்கு வந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடியாக செத்து போயிடுவாங்க, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப பயமுறுத்தார் மீடியாலாம், அது மேலே அந்த அளவுக்கு இல்லை. நான் சொல்கிறது நம்ம கண்ட்ரோல் நல்லா க்ளீனாக பண்ணிட்டோம். சரி, யூகே பயங்கரமாக வந்தது, ஆனால் இப்போ மறுபடியும் திறந்து விட போகிறாங்க. யுஎஸ்ஏ இது எதுவுமே கண்டுக்கல, இந்த மாதிரிலாம் இல்லை, நாங்கள் முதலே திறந்து விடுவோம். திறந்து விட இந்த கடலோர மாவட்டங்களாம் வந்து மிகப்பெரிய கஷ்டம், டெத் டோல் மிக ஜாஸ்தி வந்து யுஎஸ்ஏ தான். இத்தனை கண்ட்ரி வரும்போது ரஷ்யா வராமலே இருந்தது, அதனால ரஷ்யா கூட வரலன்னு பார்த்தா இப்போ திடீர்னு வந்துருச்சு. இப்போ அதனோட ஸ்கோர் வந்து யுஎஸ்ஏக்கு மாறி ஈக்குவலாக போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 3rd largest செகண்ட் லார்ஜஸ்ட் வந்துடுவோம், அவ்வளோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கு. சரி, இருக்கட்டும். ஆனால் டெத் ரேட் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கு. இது ரெண்டு விதமாக சொல்லலாம், ரஷ்யாவும் கிட்டத்தட்ட சைனா மாதிரி தான், அதனால் உண்மையான டெத் ரேட் சொன்னோன்னா சொல்ல முடியாது. இது இருந்தாலும் இருக்கும், அதை ஒரு 50% 70% எடுத்தால் கூட அவன் சொல்கிற பேர் பார்த்தா டெத் ரேட் கம்மியாக இருக்கு. இது என்ன பிரச்சனைனா, உலகம் ஃபுல்லாக அந்த ஹைட்ராக்சிக்ளோரைன் பண்ணும்போது இவன் மட்டும் ஃபெவிபெரோ அந்த மாத்திரையை யூஸ் பண்ணுறான். இது நல்ல ரிசல்ட் இருக்குங்களா? இது வந்து ஜப்பானில் உள்ள மாத்திரை, இது இந்த வியாதிக்கே உள்ளதில்லை, வேற ஒரு வியாதிக்காக உள்ள மாத்திரை. இன்னொரு ஃப்ளூ, வேற ஒரு ஃப்ளூ வந்தது, அந்த ஃப்ளூக்குள்ள மருந்து அது, ஆனால் அது பயன்படுறது அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அந்த மருந்துலேயுமே ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. சரி, அதுக்கப்புறம் ஐசிஎம்ஆர், இதுதான் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். மெடிக்கல்னால் இவங்க தான் பெரிய அத்தாரிட்டின்னு அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், விஞ்ஞானம் கரெக்டாக தான் இருக்கணும். ஆனால்
இவன் எப்படி எப்படி மாறி மாறி பேசினான் அதை பாருங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃப்ளிப் ஃப்ளாப் அடிப்பாங்க, முதல்ல தப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் ரைட்டுங்கிறது, இல்லை முதல்ல ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் தப்புங்கிறது. ஃப்ளிப் ஃப்ளாப் ஃப்ளாப்னா சரி தப்பு ரைட்டு, சரி தப்பு ரைட்டு, இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறது. எப்படிலாம் சொன்னாங்க பாருங்க, ஃபஸ்ட்டு பிளாஸ்மா தியரி ஒன்று சொன்னது அவங்க தான். உடனே டெல்லியில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் கொஞ்சம் அங்கே உள்ளவங்களாம் ஏற்கனவே ரெக்கவர் ஆகி போனவங்களாம் பிளட் பேங்க்லாம் வாங்கி எல்லாம் பெருசாக பண்ண போகிறாங்க. அந்த நேரத்தில் சொல்கிறான், இல்லை இல்லை இது ரொம்ப டேஞ்சரஸ், இருக்கிறவன இன்னும் கொண்டுரும், ஆனால் தயவுசெய்து நிறுத்திருங்கண்ணா ஒன்று நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நார்மலாக பிளாஸ்மா எடுத்திருந்தாங்க மற்ற வியாதிகளுக்காக இப்போ வரத்துக்கு முன்னாடி, அதையும் சேர்த்து நிறுத்திட்டான். ஏன்னா உள்ளே வந்து அவன் வந்து அசமெட்டிக் சிம்டம்ஸ் இருக்கும், அதாவது வெளியில் சிம்டம்லாம் உள்ளே கொரோனா இருக்கும், உங்களை கண்டுபிடிக்க முடியாது, அதெல்லாம் நிறுத்திடுங்க அப்படின்ட்டான், நிறுத்திட்டான். இப்போ மறுபடியும் சொல்லியிருக்கான் அதே ஐசை மாறை வந்து நவ் லார்ஜ் ஸ்கேலாக பிளாஸ்மா தெரப்பி ட்ரை பண்ணான்னு. இப்போ அப்போது முதல்ல ட்ரை பண்ணலாம், அப்புறம் வேண்டாம் அவன் மறுபடியும் ட்ரை பண்ணலாம். சரி இது ஒன்றுலையா, அடுத்தது பார்ப்போம் புல் டெஸ்டிங்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. புல் டெஸ்டிங் சிஸ்டம் எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு தெருவில் ஒரு ஒரு ஃபேமிலியில் அந்த பக்கத்தில் காம்பவுண்ட்லாம் சேர்ந்து ஒரு 15 பேர் இருக்காங்கன்னா 15 பேர் பிளட் சாம்பிள் எடுத்து அதை அங்கே போய் டெஸ்ட் பண்ணி திருப்பி அனுப்புறது கஷ்டம். ஆனால் அந்த 15 பேருக்கு ஒரு சாம்பிள், அடுத்த 15 ஒரு சாம்பிள் அப்படி அனுப்புவோம். இந்த முதல் ஏதாவது ஒரு சாம்பிளில் வந்து பாசிட்டிவ் வந்தால் அப்புறம் மட்டும் அந்த 15 பேர் செக் பண்ணிப்போம், ஸோ டைம் சேவ் ஆகும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. உடனே இந்த ஐசிஎம்ஆர் சொன்ன உடனே ஃபஸ்ட் என்ன செஞ்சாங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் அவங்க நல்ல ஐடியா இருக்கு, அவன் எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணுவோம்னு போனான். மகாராஷ்டிரா ஆல்சோ ஃபாலோ, பாதி கொஞ்சம் அவன் ஆரம்பித்த உடனே சொல்லிட்டான், இல்லை இல்லை இது கூடாது, இது வெரி டேஞ்சரஸ், எதுக்காக சொன்னான்னு தெரியல, அதுக்கு ரீசனும் கொடுக்கல, நிறுத்திட்டான். சரி ரைட் சயின்ஸ், அப்புறம் ரைட் அவங்க சொல்கிறாங்க சயின்டிஃபிக் பாடி எல்லாம் டாக்டர்ஸ் பெரிய பெரிய பேனல்ஸ் இங்கே உள்ள எல்லோரும் இங்கே உள்ளவங்க இல்லை உலகம் ஃபுல்லாக பரவாயில்ல டாக்டர்ஸ் தான் அவங்க இருக்காங்க, சரி விட்டுருவோம். அடுத்தாப்புல என்னாச்சுன்னா, இப்போ மறுபடியும் கண்டெயின்மெண்ட் ஜோன்லையும் ஹை ரிஸ்க் இதை டெஸ்ட் பண்ணலாம், இது நல்லது அப்படின்ட்டான். முதல்ல எஸ் அப்புறம் நோ அப்புறம் படி எஸ், அப்புறம் ஆன்டிபாடி டெஸ்டிங் ஒன்று. இது எப்படின்னா, உள்ளேயே இந்த ஆன்டிபாடி டெஸ்டிங் மட்டும் பண்ணால் போகிறோம், ஆன்டிபாடி டெஸ்டிங் பண்ணி அதை வச்சு ஈஸி, அந்த டாக்டர் வச்சு எடுத்துறது ஈஸி, அதை மட்டும் எடுத்து அதில் இல்லைன்னா விட்டுடலாம், மற்ற டெஸ்ட்லாம் போக வேண்டாம், அது மாதிரி நாட்கணக்காகும் வேண்டாம் அப்படின்னா. சரி உடனே எல்லோரும் டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, எஸ்பெஷலி உத்தரப்பிரதேஷ். உடனே பார்த்தா ரெண்டே மூணு நாளில் நோனோ ஆன்டிபாடி டெஸ்டிங் கூடாது, திருப்பி பண்ண சொல்லிக்கான், இப்போ நேற்று இல்லை பண்ணலாம். இப்போ என்னது எனக்கு புரியல, முதல்ல யூசே எஸ் தென் நோ தென் எஸ், மறுபடியும் இதே தான் மூணு கேஸ்லேயும் பாருங்கள். இது யாரும் எந்த மீடியாவும் சொல்லலை, அனாலிசிஸை வேணால் நீ செக் பண்ணி கூகுளில் பாருங்கள், பிளாஸ்மா தெரபி பெரிய விக்டரி டெல்லி எல்லாம் பண்ணாங்க, பிளட் பேங்க்லாம் எடுத்துட்டாங்க, அப்புறம் நிறுத்திச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் சாதாரண பிளாஸ்மா கூட எடுக்கக்கூடாது, அப்புறம் புல் டெஸ்டிங் குட் சக்ஸஸ் கூடாது திரும்பி பண்ணலாம், ஆன்டிபாடி டெஸ்டிங் இப்படி மாற்றி மாற்றி இப்படி மாற்றி மாற்றி பேசுறது சயின்ஸ் தான். அதுக்கடுத்தது தைவான் வந்து முதல்ல சொல்லும் போது கேட்டிருந்தா, அந்த ஜனவரி மாதம் கேட்டிருந்தா உலக ஃபுல்லாக தப்பிச்சிருக்கும். அப்போது ஒரு சயின்ஸு அதுவும் சொன்னது யாருன்னா, அதை எடுத்துக்கொண்டு சொன்னது யாருன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹூ, அதுதான் மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் த குளோப், அதை சைனா எடுத்துருக்கு, அது சைனாவோட பப்பட்டர் தான் இருக்குது, ஒரு கையாட்டு பொம்மையாக இருக்குது இருந்தால் அப்படின்னா அதுதான் மெயின் ரீசன். அவன் சொன்னதான் கேட்பாங்க, சார் அவன் என்னதான் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வியாதி வந்தோடனே இது கன்டேஜியஸ் இல்லை, இது தொட்டும் அறுட்டு வியாதி இல்லை அப்படி முதல் நாள் சொன்னான். அது சொன்னால்தான் ஃப்ளைட் வந்து யூஎஸ்லாம் போச்சு, அப்புறம் யூஎஸ் உடனே சுதாரித்து தைவான்னு நிறுத்திட்டாங்க. அதுவும் பாருங்கள் யூஎஸ் நிறுத்திட்டான், ஆனால் என்ன ஆச்சுன்னா, யூஎஸ் மறுபடியும் எப்படி இருந்ததுன்னா, அவன் மற்ற கண்ட்ரிக்கு போய் மற்ற கண்ட்ரி மூலமாக யூஸ் பண்ணுது, ஸோ மற்ற கண்ட்ரிக்கு போகிற பிள்ளை யாரும் நிறுத்தல, ஸோ அதனால் வந்தது. ஸோ அதுவும் வியாதி பரப்புக்கும் நம்ம கூட ஹைடன்சிக் விளையாடுது, இந்த தொட்டு பிடிச்ச உடனே விளையாடுது. இந்த வேர்ல்டு ஹெல்த் மாடியே அவன் சொன்னான்னு சொல்லிட்டாங்க, கண்டஜியஸ் இல்லை. சரி அடுத்து என்ன சொன்னால், ஃபீவர் நல்ல ஹை ஃபீவர் இருக்கும் அப்படின்னா, உடனே என்ன செஞ்சாங்க, இந்த வந்தவங்களுக்குலாம் ரயில்வேல போகிறவங்களாம் ஃபீவர் இருக்கா ஃபீவர் இருக்கான்னு பார்த்தாங்க, சாதாரண ஃபீவர் தான் பாருங்க. ஆனால் உண்மையில் என்னாச்சுன்னா, அதுக்கு அடுத்த லைன் ஒன்று கூட வச்சுன்னா, நோ ஆன்டிபயாட்டிக் ஷுட் பி யூஸ், இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஏரோப்ளைனில் வரவங்களாம் கொஞ்சம் காற்றில் சாதாரணமாக இருந்தால் கூட நம்மளை இப்படி தனியாக தனிமையை போட்டுருவான்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சாதாரண ஆன்டிபயாட்டிக் எடுத்துட்டு காய்ச்சல் இல்லை நின்றுது. ஈவன் இப்போது
COVID-19 வந்தால் கூட சாதாரண ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணால் நின்றுது. ஸோ எது சயின்ஸ், இது எவ்வளோ போய், இதாச்சும் சயின்ஸ் நான் சொல்ல மாட்டேன், இது எவ்வளோ திட்டமிட்டு போய், ஆனால் பெரிய சயின்டிஃபிக் பாடி அதை அப்படியே சொன்னது கேட்டு, அதான் இப்போ நம்ம பிரச்சனை. அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சைனா என்ன செய்யறான்னா, இண்டோ பசிபிக் பக்கத்தில் அவங்களோட கண்ட்ரிலாம் மிரட்டுறான், ஆர்மி அனுப்புகிறான், நேவி அனுப்புகிறான், போய் இந்தோனேஷியா வியட்நாம் அந்த பக்கத்தில் உள்ள சவுத் சைனா சீக்கு ஆர்மி அனுப்பிச்சாச்சு. இது இந்த வேர்ல்டு பாடி போகணும் எதுவும் கேட்குற மாதிரி ஐடியா இல்லை. இது 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 விஞ்ஞானபூர்வமாக ரைட் நான் கேட்க பரப்புனதே வந்தான். இப்போ சண்டையும் போடுறான். அவன் மட்டும் இல்லை, இந்தியா பார்டர்ல தான், நேபாள் திபெட்லும் இந்தியா நேபாள் பார்டரில் அங்கெல்லாம் போயிட்டுருக்கான். இதைத்தான் முதலே அவன் சொன்னான், வியாதி பரப்பிடுவான். அதுக்கப்புறம் அவன் வந்து எல்லா ஷேர் மார்க்கெட்டும் வாங்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் வேடுக்குன்னே அவன் பரப்புவான். இதெல்லாம் தைவான் சொல்லிச்சு. அது மட்டும் இல்லை, தைவான் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு தீவை சென்ஸ் இந்த இடத்துல அதோட அந்த ஜப்பான் நேம் ஒரு மாதிரி இருக்கும், ஜப்பான் நேம் ஜாப்பனீஸ் நேம், ஆனால் உண்மையிலே இது வந்து ஒரு டிஸ்பியூட்டட் சைட், சென்காக்குங்கிற ஐலண்ட்ஸ், அதை கேப்சர் பண்ணது எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது வேர்ல்டு ஆர்கனைசேஷன் தான் கேட்கணும், அவங்களும் கேட்கல. விஞ்ஞானபூர்வமும் சரி, பொலிட்டிக்கல் மூவ்னாலும் சரி, யார் எதை கேட்க, நம்ம நினைக்கக்கூடிய பெரிய மிகப்பெரிய பாடியே, ஒரு பெரிய நிறுவனமே, ஒரு நிர்வாகமே அதை கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அப்புறம் முதல்ல என்ன சொன்னாங்க, இது மெடிக்கல் ஃபீல்டில் சொன்னாங்க, இது வந்து புது வியான வியாதி, இதுக்கு ஆர்டினரி மெடிசன்ஸ் கூடாது, வி ஹாவ் டு ஃபைண்ட் எ ஸ்பெஷல் மெடிசன், ஆனால் அவங்கள வந்து மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஹைட்ரோ இதை கொடுத்துடலாம், ஹைட்ராக்சிக்ளோரோக்கின் கொடுத்தாங்கன்னா சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய சிம்டம் பேஸ் மெடிசன் கொடுக்கலாங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸ்பெஷல் மெடிசன் வேண்டாம், சிம்டம் பேஸ் மெடிசன் சொல்லலாம். இதுவும் சயின்ஸ் தான், இதை சொன்னதும் சயின்ஸ் தான், இதை சொன்னதும் சயின்ஸ் தான். அப்போ அதனால் அது கொஞ்சம் கேட்டது, அது மலேரியல் சிம்டம்லாம் அது கேட்டது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, வேக்சின் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் வேக்சின் நம்மளால் இப்போ கண்டுபிடிக்க முடியாது, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி வேக்சின் கண்டுபிடிச்சா அது யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா, அது எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும், அது ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் கிடைக்குதா, அது சேரிட்டியாக கொடுப்பான், இல்லை அதுக்கு ராயல்ட்டி எவ்வளோ பண்ணுவான், இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்காங்க. பாருங்க உலகம், நீங்கள் நினைக்கிற சயின்டிஸ்ட் அந்த சயின்ஸ் வேர்ல்டு உள்ள மக்கள், அது விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த நிறுவனம் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டிசீஸ் வந்து முதல்ல சொன்னாங்க இது கண்டேஜியஸ் இல்லைனாங்க, அப்புறம் கண்டேஜியஸ் தான், ஃப்ளூ மாதிரி பரவும். அப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லை எபிடமிக், மிக தொற்று வரட்டி, மிக வேகமாக குறிப்பிட்ட வேகமாக பரவணும் அப்படின்னாங்க. அப்புறம் என்னாச்சு, பேண்டமிக் உலகம் ஃபுல்லாக பரவ, ஒரு நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் தாவி உலகம் ஃபுல்லாக பரவியாச்சு. இப்போது இந்த வேர்ல்டு முதல்ல என்ன சொல்லிச்சு, இந்த மாதிரி மெடிசன் கிடையாது, அதுக்கப்புறம் இந்த சிம்டம் பேஸ்ட் மெடிசன் கொடுக்கலாம், அப்புறம் வேக்சின் கண்டுபிடிச்சிக்குவோம், அது என்ன வியாதி தெரியல, ஆனால் வேக்சின் என்ன மருந்து ஃபிக்ஸ் பண்ண தெரியல, அது யார் தயாரிக்கணும்னு தெரியல, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேக்சினே இல்லை முடியாது. அதனால் பி ரியலிஸ்டிக், இந்த வார்த்தை தான் இவன் கடைசியான வார்த்தை, பி ரியலிஸ்டிக். அப்படின்னா என்னென்னா, இந்த வியாதி இருந்து கொண்டே இருக்கும், கம்ப்ளீட்டாக நிறுத்த முடியாது. ஏன்னா அப்படி கம்ப்ளீட்டாக நிறுத்தினா ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் அந்த மருந்தை கொடுக்கணும், வேக்சின் கண்டுபிடிக்கணும், அது நிறைய தயாரிக்கணும், அது ஒரே நேரத்தில் கொடுக்கணும், அப்படி பண்ணணும், அதனால் ஈஸியாக முடியாது. அதனால் கொரோனாவோட கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பி ரியலிஸ்டிக் அப்படின்னா. சரி, இந்த அலோபதி வேர்ல்டு சொல்றது இது முதல் டைம் இல்லை. இவனை பாருங்க, பிளட் ப்ரெஷர், சுகர், ஹார்ட் சர்ஜரி முடிஞ்சு வந்தவங்க, இவங்க எல்லாம் பாருங்க, ஒரு மருந்து என்றால் மருந்து மருந்தும் மூன்று நாளைக்கு இருப்பாங்க. மூணு நாள் வேண்டாம், நம்ம சித்தா மெடிசன்லாம் ஆயுர்வேதம் என்ன சொல்றது, 40 நாள் ஒரு மருந்து, ஒரு மண்டலம், மிக தீவிரமாக இருந்தால் 2 மண்டலம், அது கூட ஒரு மீ கேப் போட்டுட்டு அப்புறம் ஒரு மண்டலம், 80 நாளுக்கு மேலே மெடிசன் கொடுக்கலான்ட்டு. நீ பாருங்க, பிளட் ப்ரெஷர்னு ஒருத்தன் போயிட்டான்னா வாழ்க்கை ஃபுல்லாக மறந்துதான், சுகர்னு போயிட்டா வாழ்க்கை ஃபுல்லாக மறந்துதான், எரி சர்ஜரி மேஜர் சர்ஜரி லைக் ஹார்ட் சர்ஜரி போனால் வாழ்க்கை ஃபுல்லாக மெடிசன் தான். அதுதான் அந்த வியாதியோடு வாழ கற்றுக்கொள், அதுமாதிரி இப்போ கொரோனாவோடு வாழ கற்றுக்கொள். ஆனால் இந்த சயின்ஸை நம்ம மிகப்பெரிய சயின்ஸ் சொல்கிறோம், இதில் வந்து எந்த விதமான அப்பழுக்கும் இல்லைங்க, நான் அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த சயின்ஸுக்கு விரோதமாக பேசலை, ஆனால் அதில் உள்ள ஐரணியும் புரிஞ்சுக்கேன். ஓகே, டேக் கேர், குட் லக், தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை யூடியூப் சேனல் லக்ஷ்மி சார். ப்ளீஸ் கிவ் லைக்ஸ், கமெண்ட்ஸ்.
subscribe and press button for notification.